ஹலோ கிளாஸஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நவீன். இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஆஃப் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, டிகேஸ் 12 to TKS 13 இன்ஸ்டன்ட் அப்கிரேட் இருக்குல்ல, அதோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ராயல் சாம்பியன் இருக்கா பார்த்தீங்களா, அவளை இன்ஸ்டண்ட்டாக 3 லெவல் அன்லாக் பண்ண போகிறோம். எப்படி 3 லெவல் அன்லாக் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்குறோம். அதை விட்டுட்டு மிச்சம் 3 பில்டர் அவைலபிளாக இருக்காங்க, அந்த 3 பில்டரை என்ன அப்கிரேட் பிளான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 பில்டரை அப்கிரேட் பண்ணுறதுக்கு நம்மள்கிட்ட லூட் இருந்தது, அதனால் எக்ஸ்போவை கட்டி விட்டாச்சு. மிச்சம் 2 பேர் அவைலபிளா இருக்காங்க. சொல்லி முடிச்ச உடனே ஏர் டிஃபென்ஸ் ஒன்று முடிச்சுட்டு, நான் 2 பேர்லாம் மிச்சம் வைக்க மாட்டேன், 3 பேராக தான்டா இருப்பேன், நீ என்னன்னாலும் பண்ணி கூட அப்படிங்கிற மாதிரி டீஃபால்ட்டா 3 பேர் ஃப்ரீயாவே இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பிளான் பண்ண போறோம்னா, நம்மளோட ஆர்சியை வச்சு பண்ண போறோம். ஆர்சி பண்றதுக்கு 2,57,000 டார்க் கலெக்சர் கேட்கறாங்க. நம்மள்ட இருக்கிற டார்க் கலெக்சர் பாத்தீங்கன்னா 1,64,000 தான் இருக்கு. ஃபர்தராக வேறு ஏதாவது ஃப்ரீ ரிவார்ட்ஸில் எலிக்சர் கிடைக்குதான்னு பார்க்கும்போது 20,000 டார்க் எலிக்சர் கிடச்சிருக்கு, ப்ளஸ் 10,000 மொத்தம் 30,000 டார்க் எலிக்சர் கிடச்சிருக்கு. ஒட்டு மொத்தமாக 1,95,000 கிட்ட இருக்குது. வீக்கெண்ட் டீல்ஸ் போனீங்கன்னா ரைட் மெல்ஸ் வச்சு பர்ச்சேஸ் பண்ண முடியும், அதில் 25,000 டார்க் எலிக்சர் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி எனக்கு வால் ரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால 3 செட் ஆஃப் வால் ரிங்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஸ்மால் ட்ரிக்கு ஒன்று யோசிக்க தோணுது. கிட்டத்தட்ட 1,94,000 இருக்கா. இப்போ ட்ரெஷரிக்குள்ளே போய் பார்த்தோம்னா ஓவராலாக 2,12,000 வந்துருச்சு. இன்னொரு 45,000 டாலர் கேரிக்சர் இருந்தது அப்படின்னா நம்மளோட ஆர்சியை கட்டி விட்டுடலாம். 25,000 வீக்கெண்ட் டீல்ஸில் கிடக்கு, அதையும் பர்ச்சேஸ் பண்ண முடியும். என்ன ட்ரிக்குன்னா, அந்த மாதிரி ரஷ் பேஸு நிறைய பேர் லூட்டை கலெக்ட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேஸாக பார்த்து டார்க் எலிக்சர் ட்ரில் இருக்குல்ல, அந்த ட்ரில்லாக பார்த்து உடைக்கணும். அதோட கெப்பாசிட்டி எப்படி பார்த்தாலும் 3,000 டார்க் எலிக்சர் இருக்கும் ஒரே ஒரு ட்ரில்லில். ஒரு TS 12 இருக்கட்டும், TS 13 இருக்கட்டும், மொத்தம் 3 ட்ரில் இருக்கும். ஒரு அட்டாக்குக்கு ஆவரேஜாக 3,500 டார்க் எலிக்சர், 3,000 டார்க் எலிக்சர்னு வச்சுக்கோங்க. அப்படி கனெக்ட் பண்ணி 10 நிமிஷம் நம்மளோட ஒரு அட்டாக் போட்டோம். எப்போது பாருங்கள், 39 நிமிஷத்துக்கு முன்னாடி அடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு 1,000, 3,000, 3,000, 7,000, 2,000, 2,400, 2,000, 5,000, அப்புறம் ஒரு லூட்டுக்காக போன அட்டாக்கு 2,000, 2,000, 3,000, 5,000, 3,000, 28 எத்தனைக்கு ஆரம்பித்தோம், 39 ஆரம்பித்தோம், 11 நிமிஷம் அட்டாக் பண்ணோம். 11 நிமிஷம் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ லூட் நமக்கு வந்திருக்குன்னா 2,57,000 டார்க் எலிக்சர். இதுதான் அந்த ட்ரிக்கு. அழகாக அட்டாக் போனோமா, ஏதாவது ஒரு பேஸில் லூட் வச்சுருப்பான். எக்ஸாம்பிளுக்கு ஒரு அட்டாக்கே காட்டுறேன், இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓரமாக வச்சுருக்கான், 3 ட்ரில்லையுமே லூட் இருக்கு. அழகாக போனோமா, அடித்தோமா, லூட் எடுத்தோமா, வந்தோமா, ஈஸியாக நம்ம ஆர்சியை கட்டி விட்டோமான்ருக்கோம். எதுக்காக இந்த ட்ரிக்கை திடீர்னு யோசித்தேன் அப்படின்னா, 300 ரைட் மெல்ஸ் கொடுத்து அந்த 25,000 டார்க் எலிக்சர் பர்ச்சேஸ் பண்ணுமா அப்படின்னு ஒரு நப்பாசு வந்துருச்சு. மேபி போஷன்ஸோ இல்லை வால் ட்ரிங்க்ஸோ வாங்கினா பெட்ரு அப்படின்னு தோணுச்சு. இதுக்காக போய் நான் எதுக்குடா பர்ச்சேஸ் பண்ணணும், நமக்கு தான் இருக்கவே இருக்குது சிம்பிளான ட்ரிக்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி 15 நிமிஷத்தில் 45,000 டார்க் எலிக்சர் நான் எடுத்துட்டேன். இதே மாதிரி நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ என்கிட்ட லூட் அவைலபிள் இருக்குது, சரின்னு சொல்லி நான் 19th to 20th level ராயல் சாம்பியனை 2,57,000 கொடுத்து நான் அப்கிரேட் பண்ணுறேன். அப்கிரேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக அன்லாக் பண்ணுறதுக்கு என்கிட்ட புக் ஆஃப் ஹீரோஸ் ஒன்று அவைலபிளாக இருக்குது. சரின்னு புக் ஆஃப் ஹீரோஸை போட்டு அன்லாக் பண்ணுற 20th level அன்லாக் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே அப்கிரேட் லெவல் போகுதான்னு கேட்டிங்கன்னா 25 லெவல், TH13 மொத்தம் 25 லெவல் அன்லாக் பண்ணணும். அடுத்து 20 to 21 பண்ணுறதுக்கு என்கிட்ட சுத்தமாக லூட் இல்லை. இதுக்காகவே நம்மள்ட்ட ஒரு ருயின் ஆஃப் டார்க் எலிக்சர் வச்சுருக்கேன், இந்த ஆர்சியை பண்ணுறதுக்காகவே வச்சுருக்கேன். அதை போட்டு நம்மளோட டார்க் எலிக்சர் ஸ்டோரேஜை ஃபில் பண்ணால் அழகு போல் 3 லேக்ஸ் கிட்டே ஃபில் ஆகிடுச்சு. இது போதுமே அப்படின்னு சொல்லி 20th to 21st level நான் அப்கிரேட் போடுறேன். டேமேஜ் பர் செகண்ட்ஸ் +5 இன்க்ரீஸ் ஆகுது, ஹிட் பாயிண்ட் வந்து +40 இன்க்ரீஸ் ஆகுது. மற்றது எல்லாமே எபிலிட்டி லெவல் வந்து 4 தான் இருக்குது, அது போன லெவலுக்கே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதை நான் சொல்லலாம் விட்டுருக்கேன். 2,62,000 அப்கிரேட் போட்டாச்சு. இது அன்லாக் பண்ணுறதுக்கு என்கிட்ட புக்கு இல்லை. இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதே ரைடு வீக்கெண்ட்ஸில் போயிட்டு ஜெம்ஸ்னு ஒரு காலம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஜெம்மை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்மள்ட்ட அரௌண்டிங் 18,000 ஜெம் இருக்குது, அதில் 500 ஜெம்மு போச்சுன்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஒரு புக் ஆஃப் ஹீரோஸ் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறோம். பர்ச்சேஸ் பண்ணி முடித்த கையோட வாடா தம்பின் ராயல் சாம்பியனை 21st level அன்லாக் பண்ணுறோம். 21 அன்லாக் பண்ணதுக்கப்புறம் நேராக ஹேம்பர் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, லீக் பிட்ஸ், அதாவது இது கிளான் வார் லீக்கில் அட்டாக் பண்ணிங்கன்னா அந்த லீக் பிட்ஸ் ரிவார்டாக கிடைக்கும். இந்த ரிவார்ட்ஸை வச்சு நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக அப்கிரேட் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் நிறைய வாங்கிக்கலாம். அதில் ஒரு ஹேமரா ஃபீரோஸ் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது கூல்டவுன் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 7 நாள் ஆகும் போல்.
இப்போதான் ஒரு ஹேமர் பர்ச்சேஸ் பண்ணேன், லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அன்லாக் பண்ணியிருக்கோம், அதனால் 7 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு ஹேமர் பர்ச்சேஸ் பண்ண முடியுது, இன்னும் 7 நாள் ஆகும் அடுத்து அன்லாக் பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் ஒரே ஒரு லெவல் பண்ணிக்கலான்னு சொல்லி 21-22 பண்ண போகிறேன். அதே டேமேஜ் பர் செகண்ட்ஸ் ப்ளஸ் 5ம் ஹிட் பாயிண்ட் வந்து +40 இன்க்ரீஸ் ஆகுது. சரின்னு இன்ஸ்டண்ட்டாக அன்லாக் பண்ணியாச்சு. 22 அன்லாக் ஆகிட்டாப்பில் 23, 24, 25 இன்னும் 3 லெவல் இருக்குது, போட்டால் ஆர்சி மேக்ஸ் ஆகிடுவாப்பில். இப்போ என்கிட்ட 3 பில்டர் அவைலபிள். இப்போ இவ்வளோ நேரம் இன்ஸ்டண்ட்டாக அன்லாக் பண்ணியே, இந்த 3 பில்டர் என்னடா பண்ண போகிறேன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ருயின் ஆஃப் ஐட்டம்ஸ் எதுவுமே கிடையாது. முதல்ல வந்து லெபார்டரி எப்போ வெளியே வருதுன்னு பார்த்துல, 7 நாள் இருக்குது, அதனால் இருக்கிற எலிக்சரை முதல்ல முடிச்சு விடுவோம். 40 அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா? சரி, வால் ரிங் இருக்குது, அதையும் முடிச்சு விடுவோம். லைட்டாக எவ்வளோ வால்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறது மேட்ரு, அதனால் வால் ரிங்ஸ் வச்சு கொஞ்சமாக வால்ஸையும் முடிச்சு விட்ருவோம். வால்ஸ் முடிஞ்சு போச்சு, வேறு வால்ஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா? ஆல்ரெடி அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பில்டரை கிளிக் பண்ணால் எதையுமே அப்டேட் பண்ண முடியாதுன்ற நிலைமை காமிக்கிறாங்க. சரி, ட்ரெஷரிக்குள்ளே இருக்கிறத கலெக்ட் பண்ணால் முடியவா? எப்பா ஒரே ஒரு எக்ஸ்போ கட்டலான்னு வருது. ஆல்ரெடி இதுவும் 7th லெவல் 7th லெவல், 1-1 மட்டும் 8th லெவல் அன்லாக் பண்ணிட்டோம், 1-8th லெவல் போயிட்டுருக்கு. இன்னொரு எக்ஸ்போவை 8th லெவலுக்காக அப்கிரேடிங்கை போட்டு விட்டாச்சு. நம்மள்ட்ட ஹேமர் ஆஃப் பில்டிங் ஒன்று இருக்குது, அதை வச்சு நீ அன்லாக் பண்ணலாம். அன்லாக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி 2 பில்டர் தூங்கிட்டு இருக்காங்க. இதை வேறு அன்லாக் பண்ணிவிட்டு அவனையும் வேறு சும்மா இருக்க வைக்க விரும்பலை, அதனால் வேறு ஏதாவது பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்ருக்கேன். சரி, வேற எங்கேயாவது லூட்டு கிடைக்குமான்னு பார்த்தா, நமக்கு இருக்குது ஃப்ரீ ரிவார்ட்ஸ், இதில் போய் எதாவது கிடைக்குதா? சரி ஓகே, ஒரு 20 லட்சம் இருக்குது. இது எல்லாத்தையும் கிளாக் டவர் போர்ஷன் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் எடுத்துக்கலாம். 20,000 ஏடி எக்கச்சக்கமாக லூட்ருக்கே. வேறு என்ன இருக்குது? பில்டர் எலிக்சர் ஒன்று கலெக்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதானா? மொத்தத்துக்கு என்னடா ஒரு 20 லட்சம் தான் வந்திருக்கு, பத்தாதே. ஒரு ரைடு மல்ஸ் வச்சு ஒரு 20 லட்சம் பர்ச்சேஸ் பண்ணால் கூட அப்படி இப்படின்னு ஒரு 50 தான் வரும். மினிமம் டிஃபென்ஸ்னு பார்த்தாலே 1.3 கேட்குறாங்களே, 1.03 crores கேட்குறாங்க. 1 கோடியே 3 லட்சம் கேட்குறாங்க. நான் எங்கடா போடுறது 1 கோடி 3 லட்சத்துக்கு? அதை விட கம்மியாக ஏதாவது இருக்கான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. இதுக்கு பஸ்ஸாக நம்மளோட ஆயில் சாம்பியனை கட்டி விட்டுருக்கலாமான்னு தோணுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா, இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? கிளான் லீக் வார் ஸ்டார்ட் ஆக போகுது, இன்னும் 3 நாள் இருக்குது. நமக்கு ஆர்சி கட்டி விட்டாலுமே 7 நாள் ஆகிடும், பத்தாது. அதனால் எப்படி இருந்தாலும் அன்லாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு இதுவே எவ்வளோ பெட்டர். ரைடு மெட்டல்ஸ் நான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன் இந்த லூட்டுக்காக, வேறு வழி இல்லை, கை நம்ம நமங்குது. சரின்னு போய் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. எவ்வளோ வந்திருக்கு? 47. அடுத்ததாக ரைடு மெடல்ஸை வச்சு பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கை நம்ம வாங்குது. சரி போடு, பார்த்துக்கலாம், 1 பில்டரை கட்டலாம். 72. அடுத்ததாக வந்திருக்குமா? 97 வந்துருச்சுடா. இதுக்கு மேலே நம்ம இதுக்கு முன்னாடி பிளான் பண்ணோம் பார்த்தீங்களா, அட்டாக்கு, அதே மாதிரி அட்டாக்கை போட்டு இன்னும் ஒரு 6 லட்சம் மட்டும் எடுத்தால் போதும். அழகாக ஒரு 3 அட்டாக்கு அம்சமாக ஒரு ரஷ் பேஸாக பார்த்து ஒரு 2 அட்டாக் போட்டோம்னா குயினை வச்சு மட்டுமே அடிக்க முடியும். அதை அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, குயினு ஹீரோஸை மட்டும் வச்சு அதே மாதிரி அழகு போல் அடித்து கட்டி விட்டுறலாம். நமக்கு தேவையான லூட் வந்துடுச்சு, பட் கொஞ்சம் அட்டாக்ஸ் உதப்பலாகி போச்சு, அதெல்லாம் விட்டு தள்ளிடுங்க. நமக்கு வந்து அப்கிரேடுக்கு லூட் கிடச்சிச்சா அப்படிங்கிறதா மேட்டர். எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது ஒரே ஒரு பில்டரை அப்கிரேட் பண்ணுறதுக்கு. அப்பாப்பா போதுண்டா அப்பா, நாய்ப்படாத பாடுபட வேண்டியதாக இருக்குது. என்ன எப்போ பார்த்தாலும் கட்டி விட்டால் 1-3 ஏர் டிஃபென்ஸ் சேர்ந்த மணிக்கு, இல்லை இதுக்கு முன்னாடி லெவல்லேருந்து 7th லெவலில் அப்கிரேட் பண்ணுற 6-7 இதே மாதிரி தான் 3 பேர் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போவும் அதே மாதிரி தான் 3 பேர் கட்டிக்கிட்டு இருக்காங்க. 10 நாள் கண்டினியூஸாக அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு வருவான், இவனும் அடுத்தடுத்து வருவான். வேறு யார் இருக்கான்? இன்னும் ஒருத்தன் வேறு அவைலபிளாக இருக்கான், அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அருண்டிங் இதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல். இதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தனுக்கு பிளான் பண்ணணுன்னா என் சொத்தை தான் எழுதி வைக்கணும், இருக்கிற எல்லாத்தையும் வாரி சுருட்டிடணும். இல்லை அப்படின்னா இந்த இருக்கிற மெடல்ஸ் பூரா வாங்க வேண்டியதான். வேறு என்ன இருக்கு முதல்ல அப்கிரேட் பண்ண? டிஃபென்ஸ்னு பார்த்தா டிஃபென்ஸ் எதுவுமே கிடையாது காய்ஸ், டிஃபென்ஸே இல்லை. இதோட டிஃபென்ஸ் முடிஞ்சு போச்சு. வால்ஸ் இருக்குது, டவுன் ஹால் இருக்குது, ராயல் சாம்பியன் இருக்குது, நம்ம TK13 மேக்ஸ் பண்ணிட்டோம் போ, அவ்வளோதான். இந்த வால்ஸ் மட்டும்தான் இருக்குது. எவ்வளோ வால்ஸ் இருக்குது? அதுவும் 125 வால்ஸு பண்ண அசால்ட்டாக TK14 போடு, வேறு லெவல். இப்போ அழகாக நம்மளோட ஃபஸ்ட் ஐடியா TK15 தூக்கி போட்டு
இது டீஸ் 14ல தூக்கி போட வேண்டியதான், முடிஞ்சிடுச்சு. வல்லே வெள்ளே தேவா. அடுத்து இவனை வேற வழியே கிடையாது, வேற டிஃபென்ஸே கிடையாது, வெறும் வால்ஸ்க்காக யூஸ் பண்ண வேண்டியதான். எங்கே எங்கே இருக்குது வால்ஸு? இங்கே இருக்குல்ல, போடுறா அப்கிரேட. வேறு எதுவும் கிடையாது, அவ்வளோதான், ஸ்டாப் பண்ண வேண்டியதான். ஓகே கிளாஸஸ் இன்னைக்கு வீடியோதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் தான் கஷ்டம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.